பாபு மனாக்கபில் முஹாஜிரின் வஃபத்லிஹிம், முஹாஜிர்களுடைய சிறப்பும். இது மனாக்கபின்றதே சிறப்பு தான், முஹாஜிர்களுடைய சிறப்பும் முஹாஜிர்களுடைய புகழ்களும் அவருடைய சிறப்புகளும் என்ற தலைப்பின் கீழே முதலாவது ஒரு இரண்டு மூணு செய்திகள் அவர் என்ன செய்கிறார், கொண்டு வர ஹதீஸை கொண்டு வர முன்னால, மின்ஹும் அபு பக்ர் அப்துல்லா இபின் அபி குஹாஃபா அத்தைமி, முன்ன அபு பக்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையுடைய பேர் அபு குஹாஃபா. وقوله تعالى للفقراء المهاجرين للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله اولئك هم الصادقون. அழகான வசனம். பொதுவாக இخلاصை பற்றி அடிக்கடி சிந்திக்க கூடியவர்கள் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான வசனம். யாராவது இஹ்லாஸை பற்றி நம்ம அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், எங்களோட மனதை வந்து அடிக்கடி இஹ்லாஸோடு சம்பந்தப்படுத்தி நாம் எம்மை பரிசோதித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த அதாவது சூரத்துல் ஹஷ்ரில் பேசுகிறானே 8, 9, 10, இது வந்து மிக முக்கியமான வசனம். எப்படி சொன்னால், அல்லாஹு தஆலா லில் ஃபுகரா இல் முஹாஜிரீன், ஃபுகரா ஏழைகள், முஹாஜிரீன் ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஹிஜ்ரத்து செய்த ஏழைகளான அந்த முஹாஜிர்களுக்கு அல்லதீன அவர்கள் உஹ்ரிஜு வெளியேற்றப்பட்டார்கள், மின் தியாரியும் தங்களது வீடுகளை விட்டு, அம்வாலையும் தங்களது சொத்துக்களை விட்டு, அண்ணா வீடு இல்லை, வெளியேற்றப்பட்டாங்க, சொத்துக்கள் இல்லை, வேண்டி வெளியேற்றப்பட்டார்கள் தெரியுமா, அதான் அல்லாஹ்வுத்தர எப் தகுன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவான. அவங்களுக்கு அப்படி வெளியேற்றப்பட்ட நேரத்தில் உள்ளத்தில் வேற எந்த நோக்கமும் இல்லை, ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹு தாலாவிடமிருந்து ஒரு சிறப்பு எங்களுக்கு கிடைக்கணும், அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் அப்படி வெளியேற்றப்படுகிற நேரத்தில் இருக்கவில்லை. பாருங்க அப்படின்னா, உஹ்ருஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா. இதெல்லாம் இன்னொரு இடத்துல ஞாபகப்படுத்துகிறான், எங்கள் சூரா அதாவது மும்தஹினால அல்லாஹு தஆலா இதை ஞாபகப்படுத்துகிறான், இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதம் ஃபீ சபீலி வப்திஹா அமர்லாதி, நீங்கள் வந்து அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பினாங்களே மக்காவை வெற்றி ரசூலாங்க வரப்போகிறாங்க அப்படின்ற செய்தியாக ஹாத்திப் இப்னு அபி பல்தா கடிதத்தை கொடுத்து அனுப்பிட்டார், பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அனுப்பிட்டார் முஹாஜிர். அனுப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அதை செய்தி ரசூலாங்களும் வெளியாகிட்டு, அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான், நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறான், உங்களையும் உங்கள் தூதரையும் அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்காக, அல்லாஹ்வை மட்டும் நம்பியதற்காக உங்களை வெளியேற்றினார்கள், இதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அல்லாஹு தஆலா, நீங்கள் அவர்களோடு இப்போ வந்து அதாவது மறைமுகமாக நட்பு பாராட்டுகிறீர்களா, நீங்கள் நட்பு பாராட்ட வேண்டாம், இன் குந்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபி சபீலி வபதி அமர்லாதி, நீங்கள் எனக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே வந்திருந்தா, எந்த திருப்திக்காக வேண்டி வந்திருந்தா நட்பு பாராட்டக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனம், வலா தர்கனு இலல்லதீன வலமு, அநியாயம் இழைத்தவர்களுக்கு பக்கம் சாய வேண்டாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, அநியாயம் இழைத்தவங்களுக்கு எதாவது துவா கேட்பான், யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டான், என்னை சொத்துக்களை இதாக்கிட்டான், என்னை மானத்தை வாங்கிட்டான், அதனால் அவனை என்ன செய், இவனுக்கு வந்து நீ தண்டனையை கொடு, இவனை நெருக்கடிக்குள்ளாக்கு, இப்படி துவா கேட்பாங்க. துவா கேட்டு துவா கேட்டு பல நாட்கள் கஃபத்துல்லாஹ்ல அங்கே இங்கே சுஜூதில் தஹஜூதில் நேரத்தான் துவா கேட்டு ஒரு மூணு நாலு மாதம் துவா கேட்டிருப்பார். ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போகிறக்குள்ள அவர் யார், யாருக்கு எதிராக துவா கேட்டாரோ அவர் வந்து ஏதோ இவரோட பழகி ஒரு கொடுக்கல் வாங்கலை இல்லை நெருக்கமாக இவர் நல்லவராக மாறிட்டு வரணும். இப்போ இவ்வளோ நாள் துவா கேட்டார் தானே, அல்லாஹ்வுட்ட என்ன கேட்டார், அவனை அழி அவனை நாசமாக்கும் அழிச்சு போன, இப்போ இவட நிலைமை என்ன, யாரா அழிக்காத என்னோடய வச்சிரு அப்படி தான் நினைக்கிறது. அப்போ அநியாயம் இழைத்தவனுக்கு எதிராக துவா கேட்கும் போது முதலாக என்ன நினைக்கணும்டா, நான் இதில் உறுதியாயிருப்பேனா, இதில் உறுதியாயிருப்பேனா, இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், அநியாயம் இழைத்தவர்களுக்கு சார்பாக நடக்க வேண்டாம், உங்களுக்கும் சேர்த்து தண்டனை வருமன்றான், ஃபத்தமஸ்தக் முன்னார், உங்களுக்கும் நரக வேதனை நரக தண்டனை வரும் அப்படின்றான். அப்போ ஒத்த உண்மையிலே அநியாயக்காரனாக பேசணலான ஒரு அநியாயக்காரன் வந்து நம்ம மன்னிச்சிடணும், ஏற்கனவே மன்னிச்சிடணும், இல்லை நம்மளுக்கு அவனுக்கு நட்பு ஏற்படாத அடிப்படையில் நம்ம துவா கேட்குறோமா திருப்பி சேரக்கூடாது, சலாத்தோடையாவது முடிச்சிடும். நீங்கள் அநியாயம் சாபம் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி சேர்ந்தால் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தண்டனை வருமானாங்க. ஒரு பெண்மணி வாகனத்தில் போய்கிட்டிருக்கிறாங்க, அது வாகனம் அசையலை, அப்போ சபிச்சிட்டாங்க இந்த வாகனத்தை, அது குதிரையே குதிரையோ அது கழுதையே சபிக்கிறாங்க, இது என்ன இப்படி இந்த டைமில் இந்த வேலை செய்தே அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க. ரசூல்லா அங்கே சொன்னாங்க, அந்த பெண்மணி இறங்க பொருள்களையும் இறங்குங்க, இன்னஹா மல்லூன், அது சபிக்கப்பட்ட வாகனம்னாங்க, அது சபிக்கப்பட்ட வாகனம் என்ன, ஒழுங்காக போன டைமில் ரஹமத்துக்கு துவா கேட்டாலும் சரி வராது, நீ தான் சபிச்சிட்டாயே, சபித்த பின்னாலே இது நாசமாக போகணு, சபித்த பின்னால் அதுக்கப்புறம் நல்லா ஓடிச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நல்லா வரணும்னு என்ன செய்யறது சொல்கிற, அப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதில் அது அவரையும் இறக்குங்க, அதுக்கு மேலே உள்ளதை என்ன செஞ்சுருங்க, இறக்கிடுங்க, இன்னஹா மல்லூனா அப்படின்றாங்க. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, அல்லாஹுக்காக வேண்டி ஒத்த ஒன்றை செஞ்சிட்டான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதில் மாற்றம் செய்யக்கூடாது, சபித்து ஒன்றை ஒதுக்கிட்டோம்னு சொன்னால் திருப்பி விரும்பக்கூடாது, திருப்பி திரும்பக்கூடாது, பகைமை அப்போ சாபத்தை விட்டுறணும்,
அதாவது ஒரு முஃமின் வந்து லஆனாகவும் தஆனாகவும் லைசல் முஃமின் பித்தஆனி வல லஆன நாங்கள் சொல்லுவாங்க, சபிக்கக்கூடியவனாகவும் அதாவது குறை சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான். சபிச்சிட்டா திருப்பி அது என்ன நடக்கும், அது வந்து நம்ம அந்த அல்லாஹூ தஆலா அதை கபூல் செஞ்சிட்டான் வைங்களே, உண்மையிலே அவன் அநியாயமிழைக்கப்பட்டவனாகிறது கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னால் ஹதீஸ் என்ன, லா அன்சுர் அன்னைக்கு வலவு பாதையின், கொஞ்சம் காலம் போனாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். அப்போ அல்லாஹூ தஆலா பொறுப்பை எடுத்துடுறான், உடனே பதில் சொல்லணும்னு பொறுப்பு எடுத்துடுறான். அதுக்குள்ளே நம்ம மாறிடுறோம், நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அப்போ ஏன் சபிச்சோம் அர்த்தமாகும். எனவே சபிப்பதற்கு முன்னால் பல தடவை நம்ம யோசிக்கணும், சபிப்பதற்கு முன்னால் பல தடவை யோசிக்க வேண்டும். ஜுரைஜுடைய சம்பவத்தில் என்ன பார்க்குறோம், அவருடைய தாய் சபிச்சுட்டு போகிறா, சபிச்சுட்டு போன பின்னால் நிச்சயமாக அந்த தாயுடைய உள்ள அடுத்த செகண்டே மாறி தான் இருக்கும், அப்படியே இல்லையா. தாயே காலையில் சபிச்சுட்டு போனாலும் ஈவினிங் மாறி தான் இருக்கும், ஒரு மாதத்துக்கு அப்படி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சாபம் என்ன செய்யுது, அங்கே நடக்குது, அவருடைய சாபம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அதனால் எங்களோட வார்த்தைகளை குழந்தைகள் விஷயம் தான் இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா தத்வா அலா அன்ஃபுசிக்கும் ஃபைனல் மலாஇக்கத்து யுஃமினூன அலா துஆயிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபம் செய்ய வேண்டாம், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளுக்கு எதிராக நாங்கள் துவா கேட்ட பின்னால் அது அர்த்தம் என்ன, நம்ம அடுத்த நிமிஷம் மாறிடுவோம், நம்மளுக்கு எதிராக நம்ம துவா கேட்கறதுனா நடக்கணும்னு என்னத்தை துவா கேட்கல, ஆனால் கபூலாகிருமெண்டாங்க ரசூலுல்லாஹி, ஆனால் கபூலாகிவிடும் நாங்கள். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று செய்ய முன்னால் நிறைய யோசிக்க, நம்ம இது அல்லாவுக்காண்டி செய்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம குறையான வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாது. சிலர் வந்து தர்மம் சம்பந்தமான உரைகள் அறி பார்க்கலாம், ஆர்வத்தில் வந்து பெரிய அமௌண்ட்டாக என்ன செஞ்சிடுறது, தர்மம் செஞ்சிடுது, வெளியே போகும்போது மனசை நொந்துகிறது, வெளியே போகும்போது என்னது கொஞ்சம் குறைச்சாவது நம்ம போட்டிக்கலாம், ஏன் இந்த ஆர்வத்தில் போட்ட வேண்டி இல்லைன்னு என்னது மிச்சம் கவலைப்பட்டுக்கிறது. இது வந்து இந்த இது இருக்குது என்ன நடக்கும் தெரியுமா, நம்மளோட நன்மைகளை அழிச்சிடும். அல்ல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், முன்னுக்காகணும், நன்மை தான் கெட்ட விஷயம், அதாவது சபிக்க போகிற விஷயமும் தான், இதில் எல்லாம் பொருத்தமாக இருக்கணும். அதனால் அல்லாஹ்வுத்தல எப்போ ஞாபகப்படுத்துகிறான், வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் ஞாபகப்படுத்துகிறான், இல்லை 8 வருஷத்தில் நிச்சயமாக மறந்தும் போயிருக்கலாம் அவங்களுக்கு, ஏன்னா மதியனால் நல்ல காலம் வந்து எல்லா வீடெல்லாம் கிடச்சி ஆட்சி வந்து மன்னர்களுக்கு கடிதம் அளவுக்கு ஆகிட்டு, அப்போ மக்கா அவங்களுக்கு சின்னதாக தான் விளங்குப்பேன், மண்ணை எங்கே கடிதம் எழுதப்படுது, நஜ்ஜாசை கடிதம் போகுது, ஹிர்கலுக்கு போகுது கடிதம், இப்படி பெரிய இடத்துல இருக்கக்குள்ள மக்கா மக்களோடு சேர்ந்து நம்ம போனால் என்னென்ன மாதிரி தான் மனசு வரும். அல்லா சொல்லிட்டேன் என்ன, இன் குன்தும் ஹரஜத்தும் ஜிஹாதம் ஃபீ சபீலி வபத்திகா அமர்தாத்தி துசிர்ரூன இலைஹிம் பில் மவத்தா, எப்படி நீங்கள் ரகசியமாக நட்பு வைக்கலாம், கடைசி வரைக்கும் வரக்கூடான்ட்டான்ல. இப்போ தான் அது அல்லாஹ்வுடைய அல்லாஹூத்தால, இப்போ எனக்காக நீங்கள் பகைச்சிருந்தா உங்களோட மனசுலேருந்து பகம்ப போனாலும் பகமையோடு தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அதனால் இஹ்லாஸை பற்றி சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம்னா, யப்துகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய இதை நாடி. அதனால தான் முஹாஜிர்களுக்கு வைக்கப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா, ஹஜ்ஜுக்கு வராங்களா அவங்க எங்கே வரணும், மதீனாலேருந்து மக்காவுக்கு வரணும், ஹஜ்ஜை முடித்த பின்னால் அந்த ஹஜ்ஜை முடித்த பின்னால் அவர் எல்லாம் முடிச்சிட்டாரா, எக்ஸ்ட்ராவாக 3 நாள் தான் தங்கலாம், மதீனாவுக்கு திரும்பிடணும். மேலதிகமாக எத்தனை நாள் தங்கலாம், 3 நாட்கள் தங்கலாம், அதுக்கு அடுத்து மதீனாவுக்கு என்ன செய்து விட வேண்டும், திரும்பி விட வேண்டும். காரணம், நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்ச பூமி புனித பூமியாக இருந்தாலும் நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி விட வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, வலாக்கின்னல் பாஇ சாதிபுன் ஹவுலானாங்க, ஆனால் இதில் நஷ்டவாளி சாதிபுன் ஹவுலா தானே, ஜிஹாது செஞ்சார் ஆனால் மக்கால மௌத்தாகினார், மக்கால மௌத்தாகினார் அப்படின்னா அவர் மக்கால அவர் இயல்பிலேயே மரணிச்சிருந்தால் அந்த குறை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது, அவர் டைம் எடுத்துக்கிட்டார், உடனே கிளம்பிடணும், கிளம்பாமல் டைம் எடுத்துக்கிட்டு மறைஞ்சினார். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க என்ன, அந்த ஹிஜ்ரத்துடைய கூலிவருக்கு முழுமையாக கிடைக்குமா என்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், அல்லாஹ்வுக்காகவே ஒன்று வெறுத்துட்டு நம்ம வந்துட்டோம்னா திருப்பி அதை நினச்சி நினச்சிருக்கக்கூடாது, திருப்பி என்னது ஏன் அதை விட்டுட்டு வந்துட்டு எல்லாரும் தான் என்ன செய்யலாம் அப்படின்றலாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, அது இஹ்லாஸை பாதிக்கும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அதனால் யப்துகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா யன்ஸுரூனல்லாஹ வரசூலா, இதான் அல்லாஹூ தஆலா அவங்களை கண்ணியப்படுத்த சொல்கிற இன்னொரு உச்சகட்டமான வசனம் நபி தோழர்களுக்கு, வயன்ஸுரூனல்லாஹ வரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உதவி செய்தார்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்கள் உதவி செய்தவர்களாக கிளம்பி சென்றார்கள், உலாஇகஹும் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள், அல்லாஹ் பாராட்டி அவங்களுக்குரிய சான்றிதழையும் சொல்லிட்டான். அதனால தான் இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்கிறாங்க, நபி தோழர்களை அல்லாஹு தாலா பாராட்டுகின்ற நேரமே அவர்கள் சிஃபின் யுத்தம் செய்வார்கள், ஜமல் யுத்தம் செய்வார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும். எதிரியும் ஜமல் யுத்தம் அவங்க செய்வாங்க, சிஃபின் யுத்தம் செய்து கொள்வார்கள், தங்களுக்குள்ள பிரச்சனை அவர்களுக்கு வரும், இதெல்லாம் அல்லாஹ் தெரிஞ்சுதான் அவங்களை என்ன செய்கிறான், பாராட்டுகிறான். அலி ரதியல்லாஹு முஹாஜிர், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய முஹாஜிர்கள் ஒருவர், ஆனால் அந்த செய்தி வரும்னு தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹி செஞ்சான், அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டின அல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பாராட்டினாண்டா எங்களுக்கு அதை விமர்சிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது அர்த்தம். அடுத்ததாக அதாவது சூரத் தௌபால 40வது வசனம், ஒக்கால் அல்லாஹ் இல்லா தன் சுருஹு ஃபக்கது நசரஹுல்லா, நீங்கள் உதவி செய்யாது விட்டாலும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான் என்ற வசனம். அடுத்த இலா கவுலி இன்னல்லாஹ் மானாண்டு அந்த தொடர் சூரத் தௌபா 40வது வசனம் அது. அடுத்த காலத்த ஆயிஷா வ அபு சாயித் வபுன் அப்பாஸ்
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் அபு சயீத் அல் குத்ரி இப்னு அப்பாஸ் நாங்கள் சொல்கிறாங்க, வக்கான அபுபக்கர் மஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கார், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த குகையில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அப்படின்ற செய்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் டோட்டலாக எதுக்காக கொண்டு வந்தார்னா, அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கொண்டு வந்தார். என்ன அபுபக்கர் அல்லாஹு முஹாஜிர், அதே போல் அல்லாஹு தஆலா அவரோட குகையில் இருந்தன்ற மாதிரி குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். இதில் நபி தோழர்கள் இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நசரஹுல்லா, நீங்கள் உதவி செய்யாது விட்டாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தான்னு சொல்கிற நேரத்தில் நபி தோழர்கள் எல்லாரும் வெளியே அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் என்ன செய்கிறாரு, சொல்லி காட்டுறா அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இதை சொல்லி காட்டுறாங்க.